கதூதிய பசுத்து நாமம் மலிமைப்படுவதாக ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம நாளே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த மூன்றாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற நபர் சாமுவேல் இவர் நியாயாதிபதியின் புத்தகம் ரூத்தின் புத்தகம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் என்கிற மூன்று புத்தகங்களை எழுதியதாக சரித்திரம் கூறுகிறது அதிலே நாம் பார்க்கிறோம் சாமுவேல் அவருடைய தகப்பநாள் பெயர் எல்கனா அவருடைய தாயார் பேர் அன்னால் என்று நாம் பார்க்கிறோம் அன்னால் குழந்தை பாக்கியம் இல்லாத பொழுது தேவதி ஆலயத்தில் அவள் கதறி ஜெபித்தபோது ஆண்டவராகிய தேவன் அவளுக்கு மகனை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவன் பெயர் சாமுவேலாக வைக்கப்பட்டது நாம் எல்லோரும் அறிந்ததே ஆனாலும் இன்றைக்கு இந்த சாமுவேலை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்கிறோம் இந்த சாமியுளுக்கு பட்டப்பெயர் உண்டு நடமாடும் நீதிமன்றம் என்ற அவருக்கு ஒரு பட்டப்பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இவர் மூன்று புத்தகங்களை எழுதியதாக சரித்திரம் கூறுகிறது நியாயாதிபதிகள் புத்தகம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு அதிகாரம் நியாயாதிபதிகளில் இருக்கிறது அதில் வசனங்கள் ஆறுநூற்றி பதினெட்டு வசனங்கள் இருக்கிறது அந்த ஆறுநூற்றி பதினெட்டு வசனங்களும் இது நியாயாதிபதிகளை குறித்ததான வார்த்தைகள் சொல்லப்பட்டதாக இருக்கிறது என்ன சொன்னால் ஆண்டவராகிய தேவன் அவர் யாரெல்லாம் உண்மையாக கத்தருக்கு வாழ்ந்தார்களோ அவர்களை நியாயாதிபதிகளாக இசவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் நியமித்து வைத்திருந்தார் மற்ற தேசத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் இருப்பார்கள் ஆனால் இசவேல் தேசத்துக்கு மாத்திரம் ராஜா கிடையாது ராஜாக்கு பதிலாகத்தான் ஆண்டவ நியாயாதிபதிகளை கத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார் இந்த நியாயாதிபதிகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஜனங்கள் முறையிடுகிற அந்த காரியங்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் யார் நியாயாதிபதிகளாக இருந்தார்கள் என்று சொன்னால் கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடந்தவர்கள் மாத்திரம்தான் நியாயாதிபதிகளாக கத்தை ஏற்படுத்தினார் இதை பார்க்குறோம் ராஜாக்கள் எல்லாம் ஒரு ராஜா இருந்தானே அவருடைய மகன் ராஜாவாக இருப்பார் அடுத்த தலைமுறை ராஜாவாக இருக்கும் இப்படி தலைமுறை தலைமுறையாக ராஜாவாக மாறுவாங்க ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தில் ராஜா என்கிற முறையை வைக்காத பதிக்கு ஆண்டவர் நியாயாதிபதிகள் என்கிற முறையை வைத்திருந்தார் ஏன்னு சொன்னால் யார் ஆண்டவருக்கு பயப்படுகிறார்களோ ஆண்டவருக்கு கீழ்ப்பஞ்சது நடக்கிறார்களோ அவர்களை நியாயாதிபதிகளை கத்தை நியமித்து வைத்திருந்தார் வேதத்தில் பார்க்குறோம் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பனிரெண்டு நியாயாதிபதிகள் வரார்கள் அதில் முதல் நியாயாதிபதியாக ஒத்தானியல் வருகிறார் அதற்கு தொடர்ந்து ஒவ்வொரு நியாயாதிபதிகளாக நாம் பார்க்க முடியும் இதில் ஒரு பெண் நியாயாதிபதியும் இருக்கிறாள் அவள் பெ தெபிரால் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போது தேவனுக்கு பயப்படுகிற ஆண்கள் மட்டும் தேவந்திய நியாயாதிபதிகளாக வைக்க வைப்பதற்காக பெண்களும் நியாயாதிபதிகளாக இருந்தார்கள் என்று சரித்திர குறிப்புகள் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் ஆகவே இந்த நியாயாதிபதிகளில் பனிரெண்டு நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க மொத்தம் பதினான்கு நியாயாதிபதிகள் அதில் சாமுவேலின் புத்தகத்தில் ரெண்டு நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க அது யார்னா ஏ ஏலி ஏலி அது மாத்திர சாமுவேல் என்று ரெண்டு நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க கடைசி நியாயாதிபதியாக நாம் சாமுவேலை பார்க்க முடியும் இந்த சாமுவேல் நியாயாதிபதியாகவும் இருந்தால் தீர்க்கதரிசியாகவும் இருந்தால் அவர் தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி கத்தடைய நாமத்தை மயம்படுத்தினவராக நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல இந்த சாமுவேலுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது அடுத்த தலைமுறையில் ராஜாக்களை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஏன்னு சொன்னால் ஜனங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக இந்த முன்பதாக முறையிட்ட போது ஆண்டவர் அங்கே நியாயாதிபதிகளுக்கு பதிலாக ராஜாக்களை ஏற்படுத்தினதாக நாம் வாசிக்க முடியும் ஆகவே இந்த ஒன்று சாமில் பார்த்திங்கன்னா நம்ம நியாயாதிபதிகளை குறித்து இந்த சாமுவேல் புத்தகத்தில் நாம் அதிகமாக வாசிக்க முடியும் நடுப்புற பார்த்திங்கன்னா ரூத்தின் புத்தகம் இருக்கிறது இந்த ரூத்தின் புத்தகமும் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதியினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க முடியும் ஆகவே அதில் நான்கு அதிகாரங்கள் இருக்கிறது எண்பத்தி ஐந்து வசனங்கள் இருக்கிறது இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு அடுத்தபடியாக ரூத்தினுடைய புத்தகம் வைச்சிருக்கிறாங்க ஏன்னால் இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்துக்குள்ளே தான் இந்த ரூத்தினுடைய சரித்திரமும் ரூத்தினுடைய காரியங்களும் நடைபெறுகிறது ஆகவே தான் இது அடுத்த புத்தகமாக ரூத்தை வச்சுருக்கிறாங்க இந்த ரூத்து ஒரு மோவாப்பிய பெண் அந்த மோவாப்பிய பெண்ணாக இருந்தாலும் நெகேமி என்கிற அந்த த அந்த மரும மாமியாருக்காக அவள் வைராக்கியமாய் நின்று நிற்கிறதை நாம் பார்க்க முடியும் உன்னுடைய தேசம் என்னுடைய தேசமாக இருக்கும் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று ரூத் தன் மாமியார் இடத்துல சொல்லி மாமியாரோடு கூட வந்து இசவேலில் சேருகிறதை பார்க்குறோம் ரூத்துக்கு தெரியாது நாம் இசவேல் தேசத்துக்கு போனால் அங்கே நம்முடைய பெயர் அங்கே ராஜாக்களின் பட்டியலில் வரும் என்று அவனுக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா ராஜாக்களுடைய அந்த பட்டியலில் ரூத்தின் பெயரை வந்திருக்கிறது போவாஸ் என்கிற அந்த மனிதனுடைய பெயரும் அங்கே இடம்பெற்றுக்கிறது ரூத்தின் மனைவியாகிய வீட்டின் ரூத்தினுடைய கணவராக போவாஸ் என்ற பெயரும் நம்ம வாசிக்க முடியும் மத்திய சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிற ரெண்டு பெண்கள் அங்கே இருக்கிறாங்க அதில் முக்கியமானவங்க அதில் ஒன்று இங்கே ரூத்தை குறித்து நாம் பார்க்க முடியும் மூன்றாவது சாமுவேல் புத்தகம் இந்த சாமுவேலின் புத்தகத்தில் பார்க்கிற பொழுது இதில் முக்கியமான நபர்கள் யார் என்று சொன்னால் ஏலி சாமுவேல் சவுல் தாவிது இந்த மூணு நான்கு பேர் மிக முக்கியமானவர்களாக நாம் பார்க்க முடியும் ஏன்னு சொன்னால் ஏலிக்கு அடுத்தபடியாக சாமுவேல் நியாயாதிபதியாக வருகிறார் அந்த நியாயாதிபதியை அந்த ஜனங்கள் அவர்களுடைய வயது புரிந்த பிறகு அவர்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று ஜனங்கள் கேட்ட பொழுது அவர் கத்துகிற இடத்துல போது தேவன் அவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லி கத்த சொன்னதை நாம் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறாங்க முதல் ராஜாவாக சவுலை ஏற்படுத்துகிறார்கள் இந்த சவுல் நாற்பது ஆண்டுகள் இந்த இஸ்ரேல் தேச தேசத்தை அரசாண்டான் இந்த நாற்பது வருஷம் அப்புறம் அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடக்கும்போது கர்த்த சவுலுக்கு பதிலாக தாவிதை ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும் என்று தாவிதை இந்த சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் அவர் மறித்ததுக்கப்புறம் இந்த ஒன்று சாமியல் புத்தகத்தை காத் அல்லது நாத்தான் என்கிற திருக்கதி எழுதியிருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் இதில் நாம் பார்க்கிற பொழுது தேவனை யாரெல்லாம் பயந்து வாழ்கிறார்களோ அவர்கள் நியாயாதிபதிகளாய் நியமிக்கப்பட்டார்கள் நாமும் கர்த்தருக்கு பயப்படுவோமானால் நாமும் தேவனுக்கு முன்பதாக நீதிபதிகளாக நியாயாதிபதிகளாக கர்த்தர் நம்மை நியமித்து நம்மை ஆசிர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் இந்த வார்த்தையின்படி கத்தர் ஒரு ஒவ்வொரு ஆஸ்வதிப்பாராக ஆமே